கலகலப்பை ஏற்படுத்தி ஒரு 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 அப்படி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த டீம்ல எல்லாரோடையும் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு எல்லாரையும் ஒரு குதூகலப்படுத்தி. அப்ப நீங்க ஒரு ஹெச்ஆரா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய தேவை இருந்ததா? இல்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இன்னும் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு ரெகுலர் ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனில, நாட் எக்ஸாக்ட்லி இன் டிசிஎஸ் பட் டிசிஎஸ் மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஐடி ஃபார்ம்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம்? ஹவ் டு யூ கனெக்ட் வித் யுவர் நெட்வொர்க்? தேங்க்ஸ் ரகு. முதல்ல இந்த கலகலப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சிரிப்பு. ஆக்சுவலி ஃபன் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் உண்மைதான். ஓகே, என்டர்டெயின் தி எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது உண்மைதான், பட் இட் இஸ் நாட் ஒன்லி மேட் பை தி ஹெச்ஆர். இட் இஸ் அ கம்பைன் எஃபர்ட் ஆஃப் தி ஆபரேஷன்ஸ், அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல உள்ளவங்களும், அது மாத்திரம் இல்லாம ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ல உள்ளவங்களும். அதுவும் ஹெச்ஆர்ல நான் சொன்ன இல்லையா, நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, டேலண்ட் என்கேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, டேலண்ட் அக்வசிஷன் குரூப் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதாவது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இட் வில் டேக் டைம், பட் நான் ரொம்ப சின்னதா சொல்லிடுறேன். ஒருத்தர் உள்ள வராரு, உள்ள ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றவரு ஒரு ஹெச்ஆர், அவர் ரெக்ரூட்டர். ஓகே, ஸோ உள்ள வந்துட்டாரு, வந்தவருக்கு வந்து ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறவர் வந்து அதுவும் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் தான், அது இண்டக்ஷன். அந்த உள்ள வந்துட்டவரை அவருடைய கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா அதெல்லாம் பாக்குறவர் வந்து பிஜிசின்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் சொல்லுவாங்க, அதுவும் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் தான். சரி, ஒரு உள்ள வந்துட்டாரு, ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லியாச்சு, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் குள்ள போறாரு, வேலை செய்ய போறாரு. அந்த வேலை செய்யற இடத்துல அவருக்கு கூடிய தேவைகள், அவனுக்கு அவருக்கு வந்து பிஎஃப் வரல, இல்ல வந்து ரொம்ப நாள் அப்ரிசியேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு, இல்ல ஏதாவது பிரச்சனை வரும்ல, இன்கிரிமெண்ட்ல பிரச்சனை இருக்கு, சேலரியில பிரச்சனை இருக்கு, ப்ரமோஷன்ல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள். அது மாத்திரம் இல்லாம அந்த பர்சன் வந்து ஏதாவது ஒர்க் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கு, டீம்ல வந்து பிரச்சனை வருது, அதான் பார்த்துக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஹெச்ஆர், அவர் வந்து பிசினஸ் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. இதுக்கோ இது எல்லாத்துக்கும் மேல காமனா நிறைய இருக்கு, ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது இதுக்கு இதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன், அது ஒன் ஆஃப் த ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ். இது இல்லாம கார்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஓவரால் பேரோல பாத்துக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்கு, ஓவரால் ஓவரால் வந்து இப்போ மணி சொன்னார் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் மூவ் பண்றது அந்த மாதிரி, அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, ஆர்எம்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் இருக்கு, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டீம்ல இருந்து எங்க போறாரு அவரு, இல்ல அந்த போற கேப் இருக்கும்ல, அவர் இப்போ இன்னைக்கு ப்ராஜெக்ட் ரேம் டவுன் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு நாள் வந்து அவரு எந்த ப்ராஜெக்ட்லயும் வேலை செய்ய மாட்டாரு, அவர் ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அந்த எம்ப்ளாயிஸை பார்த்துக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதுல இந்த இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் இல்ல இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இல்ல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் கொண்டு வரணும், மொனாட்டனஸா இருக்குது அப்படிங்கிறதுனால கொண்டு வரணும்ன்றதுக்கு அந்த பிஹெச்ஆர்ஸ் கொஞ்சம் பண்ணுவாங்க. அதுல வந்து கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் டீம், அவங்களும் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் தான், அவங்களும் பாத்துப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் குவஸ்டினுடைய பார்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் எப்படி எல்லாரோட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சோஷியல் ஒர்க் படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு உள்ள வந்த அப்படின்னா, ஊஸ் எவர் இட் மே பி இன் மை ஆஃபீஸ் ஐ ட்ரை டு கனெக்ட் வித் தம், ஐ ட்ரை டு டாக் வித் தம். அவங்க அட்மினா இருக்கலாம், ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கலாம், கேஃபட்டீரியாவில் இருக்கலாம், கேப் டிரைவரா இருக்கலாம், ஐ என்ஷூர் தட் ஐ ஸ்பீக் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி, ஐ விஷ் தெம், ஐ கிரீட் தெம். ஸோ இதுதான் என்னுடைய வே ஐ டேக் கேர். டே டு டேல யாரையாவது ஒருத்தர் மீட் பண்ணா, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நேற்று உங்களை பார்க்கலையே. ஸோ இந்த மாதிரி அது அட்மினா கூட இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஸோ ஐ என்ஷூர் தட் ஐ கனெக்ட் வித் தம். ஸோ டு ஸ்டார்ட் வித், சரி எப்படி இந்த கனெக்ட் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, ஸோ டு ஆரம்பிக்கும் போது வந்து என்னுடைய டீமோட கொஞ்சம் நான் ஒருத்தர் ரெண்டு பேரோட மிங்கிள் ஆகி அப்படி இருப்பேன். அப்ப இருக்கும்போது யாராவது புது பர்சன் உள்ள வருவாங்க. ஸோ புது பர்சன் வரும்போது இவர் யாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்பவுமே நடக்கும். ஸோ எப்பவுமே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் அ சைட்டட் பர்சன். ஸோ தே டோன்ட் நோ ஐ எம் அ விஷுவல் இம்பேக்ட் பிகாஸ் நான் காகுல்ஸ் போட மாட்டேன். ஸோ அண்ட் மை ஐஸ் வுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ அதுக்கப்புறம் நான் பேசுறதை பார்த்து தே வில் ட்ரை டு கனெக்ட் வித் மீ, தே வில் ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் மீ. ஸோ அவங்க கிட்ட சிட் சாட் பண்ணும்போது, அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது,
இந்த மாதிரியான கனெக்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அவரோட ஃப்ரெண்ட் வருவாரு அப்படி கனெக்ட் ஆகும், காஃபி கனெக்ட் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம். அண்ட் ஐ டோன்ட் ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள். நான் எங்க ரொம்ப ஐ வில் ஸ்டே அவே அப்படின்னா, நிறைய பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது மாத்திரம் தான் ஐ என்ஷோர் ஐ வில் ஸ்டே அவே, பிகாஸ் ஐ கொஞ்சம் நான் ஹைட்டா இருப்பேன், நான் நடக்கிறது கொஞ்சம் வேகமா இருக்கும், ஐ ஹேட் சம்படி அப்படிங்கிறதுனால ஐ ஸ்டே அவே. ஸோ இதுல மாத்திரம் தான் வந்து நான், ஏன்னா நம்ம ஏ யாருன்னா நிக்கிறீங்களாப்பா அப்படின்னு சத்தம் போட்டாங்க இந்த இடத்துல கேட்க முடியாது. ஏன்னா இட்ஸ் காமன் என்வாயன்மெண்ட் and a silent environment and you stay away and people used to come anga irukkuravanga most of them enak therinjavanga irupanga illa yarume theriyala na kuda I'll inquire them so appadi dhaan and the connect irukum. Okay, so oru pudusa varavarku vandu eppadi indha connect vandu kudukalam illa eppadi vandu and the connect miss avaradha bridge pannalam appdi paathinga there are two ways towards it. One, an individual who is stepping into as a person with visual impairment who is stepping into an organization should be open minded. அதுல மாற்று கருத்து இல்ல. நல்லா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன், நம்ம கிட்ட யாரும் வந்து பேசல, நம்ம தனியா இருக்கிறோம், நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்க, அவங்களே குடி குடி பேசிப்பாங்க, நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிலாம் ஒரு சமயம் யோசனை பண்ணது உண்டு. ஐம் சேயிங் திஸ் 2008-9-10 அந்த வாக்குல. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிச்ச போதும் இது கொஞ்சம் மாறுச்சு. ஸோ அப்போ நான் வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கணும் பேசுறதுக்கு, எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு, இல்ல கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவங்க கேட்கறது. ஏன்னா நீங்க நின்றுட்டே இருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாது அவங்க அவசரமா வருவாங்க அவசரமா போவாங்க, பிகாஸ் கார்பரேட் என்வாயன்மெண்ட் பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வில் பி ரன்னிங் ஃபார் சம்திங் எல்ஸ், சரியா? ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு மீட்டிங்ஸ் இருக்கும், ஏதாவது கால்ஸ்ல இருப்பாங்க, யூ மைட் நாட் நோ, ஏன்னா ரொம்ப சைலண்டான இடமா இருக்கும் சில சமயங்கள்ல. ஸோ அந்த சமயத்துல யூ ஷுட் யூனோ ரிக்வெஸ்ட், ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டு போனா கூட இன்னொருத்தர் கிட்ட, இது ஒன்னு. ரெண்டாவது விஷயம், ஃப்ரம் தி அதர் சைட் ஆஃப் இட், இந்த பியர்ஸ் கிட்டயும் நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வராரு அப்படின்னா ஜஸ்ட் டே கேன் ஆஸ்க் டு யூ நீட் எனி ஹெல்ப். அந்த அவேர்னஸ் வந்து ஃப்ரம் எனி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு பர்சன் பர்சன் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட் எனி சார்ட் ஆஃப் டிசபிலிட்டி உள்ள வராங்களோ அவங்க வந்து வந்து கேன் அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ தே ஆர் அவேர், ஓகே, அவேர்னஸ் கொடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் தே கேன் ஆஃபர் அண்ட் ஹெல்ப். வுட் யூ பி இன்ட்ரெஸ்டட், வுட் யூ லைக் டு கோ கம் வித் கம் டு மீ, சாரி என் கூட காஃபி குடிக்கிறதுக்கு வர முடியுமா, அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களும் உண்டு தான். So, it's a two-way process that needs to be done. And most important thing, two things which I thought I could also add on to your previous question, actually, அதை நான் add பண்ணணும் பார்க்குறேன். See, மற்ற இடங்களை காட்டிலும் இந்த corporate environment, it is uncertain. Very, 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 very uncertain. You might or you might not, you may or may not have the same project all along. நீங்க ஒரே இடத்துல ஒரே டைப் ஆஃப் ஜாப் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. That is why I said you need to upskill. அப்ஸ்கில்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பதான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்ஸ்கில் பத்தி. இண்டஸ்ட்ரி 4.0 வந்ததுக்கு அப்புறமா அப்ஸ்கில்லிங் வந்து இட் இஸ் மேண்டேட்ரி ஆல் த டைம். நீங்க இது இது மாத்திரம் தான் படிச்சீங்கன்னா யூ வில் பிகம் ரிடண்டன்ட். இது எல்லாருக்குமே, சைட் எடுக்கும் சரி, பர்சன் வித் விஜுவல் இம்பேர்மெண்ட்க்கும் சரி. திஸ் இஸ் ஒன். அந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எப்படி நம்ம மற்ற இதுக்கெல்லாம் வந்து ஜாப் மேப்பிங் பண்ணிருக்கிறோமோ அந்த மாதிரி ஜாப் மேப்பிங் கார்பரேட்டுக்கும் பண்ணா நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா சி ஜாப் ரோல்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி தான் இருக்கு, ஜாப் ரோல்ஸ் நிறைய ஜாப் ரோல்ஸ் டிசைன் பண்ணியிருக்கு, அதன்படி தான் வந்து இந்த ஹெல்ப் டெஸ்க், கஸ்டமர் சப்போர்ட், அப்புறம் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் டெசிக்னேஷன்லாம் இருக்கு. இதுல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டூல்ஸ், ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் இது மாறும். ஸோ அந்த இடங்கள்ல நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி அந்த மேப்பிங் பண்ணா, ஸோ தட் இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணி சொன்னது போல மணி பிகாம் படிச்சிருக்கிறார், பிகாம் படிச்சவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க வச்சிருக்கலாம், வி மைட் நாட் நோ. அப்ப மேப்பிங் பண்ணல, இப்போ மேப்பிங் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த பிரிட்ஜும் நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் க்வெஸ்சன். தேங்க் யூ. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மேப்பிங் பத்தி சொன்னீங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங் க்வெஸ்சன், இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். அது என்னன்னா, இப்ப ஆல்ரெடி எனேபிள் இந்தியா ஹஸ் ப்ராட் அவுட் ஒரு 200 அண்ட் சம் நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபைடு ப்ரொஃபைல் லிஸ்ட் அது இருக்கு, அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ தட். இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து, இப்படின்னா ஒரு டெலிகாலர் சப்போர்ட்டாக இந்த இந்த ஏரியா செக்டார்னு கொடுத்துருப்பாங்க, செக்டார் தனியாக, டொமைன் தனியாக, இண்டஸ்ட்ரி தனியாக, எல்லாமே ரொம்ப நல்லா ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கும் கொஞ்சம். இப்போ நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஷீட் பார்த்துருக்கீங்களா, மீன் வாஸ் இட் யூஸ்ஃபுல், ஹாவ் யூ சீன் தட்? It was very useful. It is almost 275 roles they have identified. So enga gap irukku appadina Raghu, there are two places in where in which I find the gap in the type of jobs. Okay, ivungalala panna mudiyum nu solli ella corporate kum theriyala, that is one. And the second thing is in the skills alla irukudhu, in the skills la, okay, for example or finance la vandu customer support la or call edukalam appdin solittu namba or skill la vechirukom vechukongala, enakku and exactly ipo enakku and excel ye munadi illa, adanal enakku na randoma solren. So appo and or individual la nama person with visual impairment irukkar liya, avara namba eppadi educate pandrom and
இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ரோல்ஸ் இருக்கு, இது இதுக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். திஸ் இஸ் டூ. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இட், ஆஸ் இவ்வளவு வருஷம் நான் எச்ஆர் வேலை செஞ்சதுனால நான் சொல்றேன், நாக்ரிலையும் சரி மான்ஸ்டர்லயும் சரி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ ஸ்பெசிபிக் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா, இப்ப கேட்டகரைஸ் பண்றாங்க, இப்ப வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து சும்மாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம் அந்த ப்ரொஃபைல்ல, ஒரு ஃப்ரெஷராகவோ அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனலாவோ. நம்ம வந்து எல்லாருக்கும் நினைப்பேன் உண்மைதான் இருக்கலாம், ப்ராபப்ளி யாராவது ரெஃபரன்ஸ் மூலமா தான் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியை வந்து ஹையர் பண்றாங்க இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் நம்ம அந்த ஒரு ஸ்பேஸை எப்படி டேப் பண்ண போறோம் அந்த ஒரு காமன் பூல்ல? இன்ஃபேக்ட் நோக்கரியில வந்து எப்படி கம்யூனிட்டிக்கு என்ன டைப் ஆஃப் கம்யூனிட்டின்னு ஒரு டேபிள் காலம்ல வரும், இப்போ ஆஃப் லேட் ஒரு 3 இயர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டிசபிலிட்டி டைப்பும் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டிசபிலிட்டி டைப்ஸ் ஓப்பனா தான் இருக்கும். சோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை சஜஷன் டு இன் வெரி வெரி வேல்யூபல் சஜஷன். பட் ஐ வுட் லைக் டு நோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ சேட் அந்த மேப்பை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ இப்போ எனக்கு அதை எப்படி நீங்க கனெக்ட் பண்ணி, கேன் எக்ஸ்பிளைன் தட் ஸ்டேட்மெண்ட் அலோன், வாட் யூ மீன் பை ரிசர்ச்? இப்போ இந்த 275 அந்த ஆர்டர் இருக்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் யூ நீட், ஆர் நீங்க ரிசர்ச் சொன்னது வந்து அவேர்னஸ் தான் குறிச்சிங்களா, ஆர் இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த 275 இருக்கு இல்லையா, இந்த 275 எந்த ஜாப் ஸ்கில்ல எத்தனை பேர் எவ்வளவு வருஷமா இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? ஓகே, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 275 ஏதோ ஒரு ஸ்கில்ல வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 10 பேர் ஏன் 10 பேரா இருக்கிறாங்க, அந்த 10 பேர் ஏன் 20 பேர் ஆகல? ஓகே, ஸோ திஸ் இஸ் டூ. அண்ட் அது தட் இஸ் வேர் ஐ எம் பிரிங்கிங் இன் டூ ஃபோல்ட் இயர், ஒன்னு அவேர்னஸ், இன்னொன்று வந்து ரிசர்ச். அதை நம்ம டேப் பண்றதுக்கு டேப் பண்ண முடியலையோ, அது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டதுனாலேயே. இப்போ எனக்கு தெரியும் ஃபியூ ஆஃப் த பீப்புள் ஆர் இன் டு ஆக்சசபிலிட்டி டெஸ்டிங். நம்ம ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்ஆர் ஃபீல்ட்ஸ்ல அவ்வளோ இல்லை, அதுக்கப்புறமா ஹெச்ஆர் நிறைய நம்ம விஜுவல் இம்பேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ஆக்சசபிலிட்டிக்குள்ள நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறமே தவிர, கஸ்டமர் சப்போர்ட்ல இன்னும் ஜாஸ்தி வரணும், ஃபினான்ஸ் பில்லிங்ல இல்லைன்னா வந்து ஒரு பேங்கிங் ப்ராசஸ்ல இன்னும் நிறைய பேர். பேங்கிங்னா நான் சொல்றது வந்து கார்ப்பரேட், இந்த ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க் அந்த மாதிரி சொல்லல, டொமைன் அசெச், பேங்கிங் டொமைன் அசெச், அதுல இன்னும் நிறைய பேர் வரணும். அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க இங்க தானே இருக்காங்க, அது எல்லாத்தையும் ஒரே கலெக்ட் பண்ணி ஒரு இதுவா நம்ம கொண்டு வந்தோம்னா, அப்போ நம்ம அதை வச்சே நம்ம அவேர்னஸ் கொடுக்கலாம்ல, கான்பிடன்ஸ் கொடுக்கலாம்ல பீப்புளுக்கு, நம்மளுடைய க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு. சோ இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி, ஒரு ஒரு தாட் ஏற்கனவே ஒரு வந்து ஐ அம் ட்ரைங் டு ஃப்ளோட் வித் என்னன்னா, நீ இந்த கோவிட்ல வந்து நிறைய ஆட்டோமேட்டட் டூல்ஸ் ஆர் கமிங் அப், அண்ட் நிறைய ஆன்லைன் ஓரியன்ட் ஜாப்ஸ் ரோல்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதனால நான் என்ன நினைச்சேனாக்கா, மேபி இந்த 275 வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹோம் பேஸ்டா மாறுதுன்றத ஒரு செய்யணும்னு ஒரு தாட் எனக்கு ஏற்கனவே கொஞ்ச நாளா இருக்கு. லீவிங் அ பார்ட், இப்ப நீங்க சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட்னாக்கா நீங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய தாட் என்னன்னா, வென் யூ சே மேப்பிங், ஒன்னு வந்து எவ்வளவு பேரு இந்த 275 ஐடென்டிஃபைடுன்னு வச்சுப்போமே, இப்போதைக்கு அது ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுப்போம். Right, I don't want to limit, but anyway, for the sake of it, to begin with, have the 275, that Enable India list, ஒரு பேஸாக வச்சுக்கிட்டோம். அதில் வந்து எவ்வளோ பேர் அக்ராஸ் இந்தியா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அண்டு எங்கே வந்து அதில் ஸ்டாக்னேஷன் இருக்குது, அங்கே அதே போல் எங்கே வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச அந்த 275லையும் 180 or something தான் விஜுவல் இம்பேக்ட் கன் ஒர்க், அதெல்லாம் மற்றது எல்லாமே அதர் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் நினைக்கிறேன். ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டாக்னேஷன் நிற்குது, இதெல்லாம் ஒரு சர்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் செகண்ட்லி, இதை ஒரு பேஸாக வச்சு இவ்வளோ பேர் இருக்காங்கன்றத ஒரு அவேர்னஸை கொடுத்து எஜுகேட் பண்ணி அதை நீங்கள் விஜுவலி பண்ணி மோர் பாப்புலேஷனை எம்ப்ளாய் பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. இஸ் திஸ் ரைட், அது ஏதாவது இருக்கா? You are perfectly right, Raghu. To adding to your point, ore or vishayatha mathram na add panna virumbren. In fact, I see a, you know, beautiful scope, you know, for this online opportunity. இந்த கோவிட வந்து நான் பயங்கர ஸ்கோப்பை பார்க்குறேன். I'll tell you a small example, okay? In fact, இந்த கோவிட்னால தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிச்சது. இந்த கோவிட்னால தான் அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட்டது. ஓகே, ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கனாக்கா, அந்த அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பசங்க, வென் ஐ சே நம்ம பசங்க, பர்சன் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட் ஆல்ரெடி தேர். அண்ட் டு ஆட் யுவர் பாயிண்ட், இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது கார்பரேட்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த அன்சர்டனிட்டி அதை பவுன்ஸ் பண்றது வந்து நம்ம பீப்புள் வந்து வில் பி ரியலி ரியலி குட். த ரீசன் பீயிங், வி ஆல்வேஸ் லிவ் இன் அன்சர்டனிட்டி. பஸ் பிடிக்கலாம்னு போவோம், அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு, அது மாறி போயிருக்கும், கூகுள் காமிக்கும், ஆனா கூகுள் அதை விட்டுட்டு பஸ் ஸ்டாப் வேற எங்கேயோ தூரமா வச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் வி கோ. ரைட், ஸோ இந்த கான்செப்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 180 ஸ்கில்ஸ் ப்ராபப்ளி வில் இன்க்ரீஸ். ஹவேவர் ஓகே, ஹவேவர் இந்த சி பெரும்பாலும் ரெண்டு விஷயத்துல தான் வந்து கார்பரேட்டோ அல்லது ஆர்கனைசேஷனோ ஒரு ஒரு பர்சனை எம்ப்ளாய், அதாவது பர்சன் டிசபிலிட்டி எம்ப்ளாய் பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஒன்னு மொபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், இவன் இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு ஐ மீன்
can a person come from here to here, reliable to provide him a cab, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்ப்பாங்க. சோ இந்த வர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் வரும்பொழுது ஸ்கில் ஆப்ட் ஸ்கில் இருக்கா அதை பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம் அந்த டூல்ஸ் வந்து சாஃப்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணுதா, இன்ட்ராக்ட் பண்ணப்படுதா, இஸ் இட் ஆக்சசபிள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆஸ் மணி வாஸ் சேயிங் வேலிட் பாயிண்ட், இன்னைக்கு ஆக்சசபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்டரி ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ஆக்சசபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னும் வரல வரப்போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இஃப் வி ஹாவ் அ கிரேட் சங்க் ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் மேண்டேட்டரி தட் ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன்ஸ், நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்ல யூ ஹாவ் ஆக்சசபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். இது மாத்திரம் இல்ல, எனி அப்ளிகேஷன் ஃப்ரம் எனி ஆஃப் தி a big organization which will be deployed across the corporate environment will be accessible friendly. ஏனா எல்லா இடத்துலயும் வந்து assistive device accessibility வந்து அவ்ளோ கீனா பாக்குறாங்க. அப்போ அந்த accessibility நம்ம பார்க்க ஆரம்பிச்சுமா, when we start looking at accessibility as one other tool for a person with visual impairment to get a job, it is much more easier and effective for them. இதுல ஒண்ணே ஒண்ணு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த காம்பிடன்சி கான்பிடன்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து டெவலப் பண்ணிட்டோம்னா அந்த கிரவுடுக்கு வந்து ஈஸியா நம்மளால வேலை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெரி நைஸ் அண்ட் இதுல இன்னும் நிறைய சொல்லலாம், நம்ம பேசலாம், பேச வேண்டி இருக்கு, பட் நம்ம நிஜமாவே நிறைய டைம் கன்ஸ்ட்ரெயின் தாண்டிட்டோம். எனவே அது முக்கியமா வினோத் முன்னாடியே சொன்னது, ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குப்பா, என்னை விட்டுணும் அப்படின்னு 5 மணிக்கே விட்டுணும் சொன்னது. ஐ திங்க் வி ஆர் கிராசிங் 6:30 நவ்.